ஒன்பதாம் வகுப்பு புதிய சம்வத்சர கல்வி தமிழ் புத்தகத்தின் கீழ் வரக்கூடிய மூன்றாவது இயலோட விரிவான பகுதியான அகலாய்வுகள் அப்படின்ற விரிவான பகுதியை தான் பட்டிமன்ற வடிவில் கொடுத்துருக்காங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். மனிதன் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து விட்டன. இன்றும் பண்பாட்டு அளவில் சிறந்த வாழ்வை வெளிப்படுத்திய தமிழர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள தமிழகத்தின் தொன்மையான பகுதிகளை அகலாய்வு செய்தல் இன்றியமையாதது. அகலாய்வு செய்தல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியில் செதுக்கி செதுக்கி ஆராய்தலாகும். அகலாய்வு வரலாறு முழுமை பெற உதவுகிறது. அகலாய்வில் கிடைத்த பொருள்கள் நாம் வாழ்ந்த காலத்தை மட்டுமின்றி நமது வரலாற்றையும் உணர்த்துகின்றன. அதாவது சில மறைந்த மன்னர்கள், மனிதர்கள், புகழ்பெற்ற அரசர்களோட சிறப்புகளையும் அவங்க விட்டு சென்ற அந்த தடயங்களையும் பற்றி ஆராய்தல் தான் இந்த அகலாய்வுகள். பட்டிமன்ற அழைப்புதல். பள்ளி இலக்கிய மன்ற தொடக்க விழாவில் மாணவர்களே பங்கேற்று நடத்தும் சிந்தனை பட்டிமன்றம். நடுவர் வந்து மாணவர் பூங்குன்றன், முன்னிலை வந்து தமிழாசிரியர் கலைவாணன். இன்றைய சூழ்நிலையில் அகலாய்வு என்பது குறித்து வந்து விவாதிக்கிறாங்க. தேவையான செயல்பாடே தேவையற்ற செலவினமே. அதாவது மாணவர் பாத்திமா, மாணவர் செல்வன் இருவரும் வந்து அகலாய்வு அப்படின்றது வந்து தேவையான ஒன்று, நம்ம வரலாறுக்கு முக்கியமான ஒன்று, வரலாறை காப்பாற்றவும் மறைந்த மன்னர்களோட அரசர்களோட சிறந்த மனிதர்களோட அந்த வாழ்வியலை எடுத்து எம்பவும் உதவுது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இது வந்து தேவையற்ற செலவினமே. மறைந்த ஒன்று எதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு அதற்கு செலவு பண்ணி அதை ஏன் அரசாங்கம் வந்து இப்படி நடத்தணும் அப்படின்றத பற்றி மாணவர் முத்தும் மாணவர் அன்புமேரியும் பேசுகிறாங்க. அறிமுக உரை. இலக்கிய மன்ற செயலர். அன்பிற்குரிய நல்லுள்ளங்களே, வணக்கம். இன்று நம் பள்ளியில் இலக்கிய மன்ற தொடக்க விழா இனிதே தொடங்குகிறது. அதாவது கலை இலக்கிய விழா, ஓவியம், கவிதை, கட்டுரை அப்படின்னு பல இலக்கிய சம்பந்தமான சில போட்டிகள் வந்து நடக்கும். அதில் பேச்சு போட்டி, இதே மாதிரி பட்டிமன்றங்களும் சில வந்து நடக்கும். அதனை முன்னிட்டு நடைபெற உள்ள பட்டிமன்ற தலைப்பினை அறிய ஆவலாக இருக்கிறதா? இதோ சொல்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் அகலாய்வு என்பது தேவையான செயல்பாடா தேவையற்ற செலவினமா? அண்மையில் நடைபெற்ற, அதாவது அண்மையில்னா சமீபமா, ரீசண்டாக நடந்த மாநில பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற நம் வகுப்பு தோழர் வந்து பூங்குன்றன் வந்து நடுவராக பொறுப்பு ஏற்கிறார். வாதிடுவோர், அதாவது பேச தொடங்குறவங்க வந்து நம்முடன் பகிலும் முத்து, பாத்திமா, அன்புமேரி, செல்வன் ஆகியோர் வந்து பங்கேற்கின்றனர். இதோ பட்டிமன்றம் தொடங்குகிறது. நடுவர் அருந்தமிழ், வணக்கம். முதல் வந்து திண்மமும் நுட்பமும். இதில் வந்து சில முக்கிய தகவல்கள் வந்து தேர்வுகளில் எதிர்பார்க்கப்படலாம். மதுரை நகருக்கு அருகே உள்ள கீழடி என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகலாய்வில் சுடுமண் பொருள்கள், உலோகப் பொருள்கள், முத்துகள், கிளிஞ்சல் பொருள்கள், மான் கொம்புகள், சோழிகள், கிண்ணங்கள், துளையிடப்பட்ட பாத்திரங்கள், இரத்தினக்கல் வகைகள், பழுப்பு, கருப்பு, சிவப்பு, கருப்பு பானைகள், சதுரங்க காய்கள், தானியங்களை சேகரிக்கும் கலன்கள், செம்பு, சங்கு வளையல்கள், எலுமினால் ஆன கூர்முனைகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள். முக்கியமான ஒன்று, தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், கற்கருவிகள், நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலன்கள், சிறிய குடுவைகள், உரைக்கிணறுகள், சுடுமண் கூரை ஓடுகள் போன்ற பல்வேறு தொல்லியல் பொருட்கள் கிடைத்துள்ளன. அல்ல, தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைக்கப்பட்ட தமிழகத்தின் இடம் எது அப்படின்னு கூட கேட்கலாம். கீழடி. மூன்று வெவ்வேறு காலகட்டத்தைச் சேர்ந்த இவற்றுள் தொன்மையானவை சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என கருதப்படுகின்றன. இதில் வந்து இந்த தொன்மையான பொருள்கள் வந்து 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவையாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த அகலாய்வில் அங்கே அகலாய்வாளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. இதுவரை அகலாய்வு செய்யப்பட்ட பெரும்பான்மையான இடங்கள் இறப்பு தொடர்பான தடயங்களை வெளிப்படுத்துபவனாக அமைந்திருந்தன. ஆனால் கீழடியில் கண்டறியப்பட்டுள்ள முழுமையான வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருள்களும் தமிழரின் உயரிய நாகரிகத்தை கண்முன் காட்டும் சாட்சிகளாய் அமைந்துள்ளன. கிட்டத்தட்ட இது வந்து சிந்துவெளி நாகரிகத்தை ஒத்திருந்தது. கீழடி அகலாய்வு களம், அந்த புகைப்படம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மதிப்பிற்குரிய தமிழாசிரியர் அவர்களே, அன்பிற்குரிய ஆசிரிய பெருமக்களே, அருமை மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரலாற்றை அறிவதற்கு வகையாய் ஒரு தலைப்படுத்து பேச முனைகின்றோம். அதாவது முன் வருகிறேன், அதாவது பேச தொடங்குகிறேன், ஒரு ஆர்வத்தோடு வருகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு செடி வளர்வதற்கு விதையை
ஊன்றுவதற்கு கூட குழி தோண்டுகிறோம். தோண்டிய குழிக்குள் ஒரு பழம்பொருள் கிடைத்தால் கூட கொண்டாடுகிறோம். அதில் பயன் இருக்கிறதா என்பதை சிந்திப்பதற்கே இந்த மாபெரும் சிந்தனை பட்டிமன்றம். ஆய்வு என்பது அறிவின் வெளிப்பாடு, அதற்கு ஓய்வு என்பதே கிடையாது. அறிவு இருக்க வரைக்கும் தேடல் அப்படின்ற ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அதுக்கு வந்து ஓய்வு அப்படின்றதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோ இன்றைய சூழ்நிலையில் அகலாய்வு என்பது தேவையற்ற செலவினமே என்னும் தலைப்பில் உரை வீச்சை தொடங்க வருமாறு அன்பு தோழர் முத்து அவர்களை அழைத்து என் முன்னுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முத்து: உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, உள்ளங்கையில் உலகத்தை அளந்து பார்க்கும் காலகட்டத்தில் மண்ணை தோண்டி எலும்புகளை தேடும் மனிதர்களை பற்றி நான் என்ன சொல்ல அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு முத்துன்ற அப்படி மாணவர். அறிவியல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய தலைமுறையை பற்றி தெரிந்து என்ன செய்ய போகிறோம்? செல்லிட பேசிக்குள்ளே உலகத்தை சுற்றும் வேளையில் அகலாய்வில் கிடைக்கும் செல்லா காசுகளை வைத்து என்ன செய்வதாம்? அதாவது அலைபேசி ஃபோன்லேயே உலகம் முழுவதையும் உள்ளங்கைக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். இப்படிப்பட்ட அந்த காலத்தில் வெறுமனை மண்ணை தூண்டி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பொருள்கள் மூலமாக நம்ம எண்ணத்தை வந்து சாதிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த முத்து வந்து தன்னோட உரையை வந்து தொடங்குகிறார். வானுலகத்தில் பறந்து செவ்வாயில் குடியேற வழி தேடும் நேரத்தில் பழைய வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறிந்து என்ன பயன்? உள்ளங்கையில் உலகம் இருக்கிறது, மடிக்கணினி மலைக்க வைக்கிறது. அதையெல்லாம் விட்டு விட்டு மண்ணோடுகள் இறந்தோரை சுமர்ந்த மண்தாளிகள் இவற்றை கண்டறிந்து என்ன எதை சாதிக்கப் போகிறோம்? நான் கண்டுபிடிக்க வேண்டியவை எவ்வளவோ இருக்கின்றன. அறிவை விரிவுசை என்பதே பாவேந்தர் கூறினார். அறிவை விரிவுசை அப்படின்னு சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் வந்து கூறியிருக்காரு. நாம் அறிவை விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். விரயம்னா செலவிட்டு கொண்டிருக்கிறோம். எனவே நடுவர் அவர்களே, அகலாய்வு என்பது தேவையற்ற செலவினமே செலவினமே என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து தன்னுடைய வாதத்தை, இந்த அகலாய்வு அப்படின்றது செலவினத்துக்கு தான், ஆதிக்கத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு நடுவர். நண்பர் முத்து காரசாரமான தன் வாதத்தை முன்வைத்தார். மிகவும் அருமை. இதற்கு பாத்திமா எப்படித்தான் பதில் சொல்ல போகிறார் என்பது தெரியவில்லை. வாங்கம்மா, வாங்க, எப்படி சமாளிக்க போறீங்க? பாத்திமா வந்து அகலாய்வு என்பது அவசியமே அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து உரையாட வந்திருக்காங்க. அவையோரை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். மண்ணை தோண்டி பார்ப்பது எலும்புகளை சேகரித்து எண்ணி பார்ப்பதற்கன்று, நம் முன்னோரின் பண்பாட்டை எண்ணி பார்ப்பதற்கு. மண்ணை தோண்டி பார்ப்பது வந்து எலும்புகளை சேகரித்து அந்த எலும்புகளோட எண்ணிக்கையை குறிப்பிடுவதற்கு இல்லை, நம்மளோட முன்னோர்களோட பண்பாட்டையும் நாகரிகத்தையும் எண்ணி பார்ப்பதற்கு, அதாவது சிந்தனை செஞ்சு பார்ப்பதற்கு. கடந்த காலத்தை புரிந்து கொள்ளாமல் நிகழ்காலத்தில் வெற்றி பெற முடியுமா? எதிர்காலத்தை தான் கணிக்க இயலுமா? நமது வரலாறு மிக நீண்டது. 150 ஆண்டுகளுக்கு முன்னால் 1863 ஆண்டு ராபர்ட் ஃப்ரூஸ்புட், அவர் பேர் என்னன்னா ராபர்ட் ஃப்ரூஸ்புட் என்னும் தொல்லியல் அறிஞர், சென்னையைச் சேர்ந்த பல்லாவரம் செம்மண் மேட்ட பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தார். இந்த கற்கருவிதான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் வந்து பல்லாவரம் செம்மண் மேட்ட பகுதியில் கிடைச்ச அந்த எலும்பும் கற்கருவியும். இதை கண்டுபிடிச்சவர் வந்து ராபர்ட் ப்ரூஸ்ட். இவர் வந்து ஒரு தொல்லியல் அறிஞர். இவர் வந்து 1863 ஆண்டு தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே ரோமானியர்களின் பழங்காசுகளை கோவையில் கண்டெடுத்தோம். அரிக்கமேடு அகலாய்வில் ரோமானிய மண்பாண்டங்கள் கிடைத்தன. அதனால் ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டது. எங்கன்னா அரிக்கமேடு அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த அகழ்வாய்வில் ரோமானிய மண்பாண்டங்கள் வந்து கிடைச்சிருக்கு, அதாவது மண்பாண்டங்கள் வந்து கிடைச்சிருக்கு. இதன் மூலமாக ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு வணிக தொடர்பு இருக்குது அப்படின்றது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதற்கு பின்னால் 1914 ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டன. முதுமக்கள் தாளிகள்ன்றது வந்து மட்பாண்டங்கள், அதாவது இறந்தவர்களை உள்ளே வச்சு மூடக்கூடிய அந்த மட்பாண்டங்கள். இறந்தவர்கள் அரசர்கள் புகழ்பெற்றவங்களை வந்து உள்ளே வச்சு, புகழ்பெற்ற மக்களையும் மனிதர்களையும் கூட உள்ளே வச்சு அவங்க பயன்படுத்திய நகைகள், அந்த அணிகலன்கள் மட்டுமல்லாமல் அவங்க பயன்படுத்திய பொருள்களையும் உள்ளே வச்சு துணிமாய் சுற்றி அந்த மட்பாண்டத்துக்குள்ளே வச்சு மூடி வச்சுருவாங்க, அதை வந்து புதைச்சிருவாங்க. அதை தான் முதுமக்கள் தாளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க.
நண்பர் சொன்னார், உள்ளங்கையில் உலகம் இருக்கிறதாம், மடிக்கணினி மலைக்க வைக்கிறதாம், அதாவது வியக்க வைக்கிறதாம். நம் முன்னோர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியல் அடிப்படையிலான பண்பாட்டு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். தமிழர்களின் உணவு உடை வாழிடம் அதாவது உறைவிடம் முதலியன இயற்கையை சிதைக்காத இயல்புகளை கொண்டவை என்பதற்கு அகலாய்வல் கண்ட சான்றுகளை ஆவணங்களாக திகழ்கின்றன. இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் வந்து ஆதிக்கத்துக்கு வழிவகுத்தாலும் சில வந்து இயற்கைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையாக தான் இருக்குது. அதாவது முக்கால்வாசி அப்படி தான் இருக்குது. அதாவது இயற்கையை எதிரானவையாக தான் இருக்குது. எதிரணி தலைவருக்கு ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். மடிக்கணினியில் பூக்கின்ற ரோஜா மணக்காது, செல்லிடப்பேசியில் பார்க்கும் வற்றல் குழம்பு சுவைக்காது, மாறாக நமது மூளையை குப்பை தொட்டியாக்கும். அதாவது கம்ப்யூட்டரில் பார்க்கக்கூடிய அந்த ஃப்ளவர் அதாவது அந்த மலர் வந்து மணக்காது, எப்பவுமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த மலர் தான் மணக்கும். ஃபோனில் பேசும்போது மக்கள் பேசக்கூடிய அந்த குழம்பு நல்லாயிருக்கா அப்படின்னாப்புல அந்த குழம்பு வந்து நல்லா இருக்க போகிறது கிடையாது, நம்ம வந்து அந்த குழம்பு வந்து சாப்பிட போகிறது கிடையாது. நேரில் சாப்பிட்டாதான் அதோடய ருசி என்னன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நமது மண்ணை நெகிழி கிடங்காக மாற்றும், நெகிழினா பிளாஸ்டிக்கு. ஆனால் அகலாய்வில் கிடைத்த ஆவணங்களோ அடுத்த தலைமுறைக்கு நம் பண்பாட்டின் மேன்மையை பறைசாற்றும். எனவே நடுவர் அவர்களே, அகலாய்வு என்பது நமக்கு மிக மிக தேவையான செயல்பாடு என்று கூறி நல்ல தீர்ப்பு வேண்டி விடைபெறுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து அவங்க வந்து தன்னோட உரையை வந்து முடிக்கிறாங்க. நடுவர், அடே அப்பா, பாத்திமாவின் வார்த்தைக்குள் மின்னிய வரலாறு புதிய வெளிச்சத்தை காட்டியது. என்ன அன்புமேரி, என்ன செய்ய போறீங்க? பேசத்தான் போறீங்களா, இல்லை பட்டிமன்றத்தை இப்படியே முடிச்சுட்டு தீர்ப்பை சொல்லிவிட்டுமா அப்படின்ற மாதிரி நடுவர் வந்து அன்புமேரியை நோக்கி சொல்கிறாங்க. அன்புமேரி வந்து மறுபடியும் அந்த அகலாய்வு அப்படின்றது வந்து செலவினமே அப்படின்ற தலைப்பில் பேச வந்திருக்காங்க. பாரதியே வணங்கி தொடங்குகின்றேன். ஐயா, நடுவர் அவர்களே, எங்கள் ஊரில் ஒரு சொலவடை சொல்லுவாங்க, பகுமான கோழி பறந்துக்கிட்டே முட்டை போட்டுச்சான். நடுவர், என்ன பகுமான கோழி பறந்துக்கிட்டே முட்டை போட்டுச்சான், சரி தலைப்புக்கு வாங்கம்மா அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து அந்த தலைப்புக்குள்ளே கொண்டு வராங்க. அன்புமேரி, இல்லைங்க ஐயா, வெட்டி பெருமைக்காகவே வீராப்பா பேசுபவர்களை பற்றி சொல்ல வந்தேன். நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் குட்டி நாடுகள் கூட அறிவியல் விந்தைகளால் வானத்தை அலைந்து பார்க்கின்றன. குட்டி சின்ன சின்ன நாடுகள் கூட அறிவியல் செயல்பாடுனால வானத்தையே அளந்து பார்க்கின்றன. அமெரிக்காவில் இருக்கும் என் தோழியின் நட்பை இணையதளம் இணைத்து காட்டுகிறது. விபத்தில் துண்டிக்கப்பட்ட கால்களுக்கு அறிவியல் செயற்கைக்கால் பொருத்தி அழகு பார்க்கிறது. பழுதுபட்ட இதயத்திற்கு மாற்று இதயம் பொருத்தி மருத்துவ அறிவியல் மனிதனை வாழ வைக்கிறது. அதாவது அந்த காலை இழந்தவங்களுக்கும் அந்த செயற்கை கால்கள் பொருத்தப்படுது. அறிஞர் அப்துல் கலாம், அதாவது விஞ்ஞானி அப்துல் கலாம் கூட ஒரு குறைந்த இடைகளை அந்த செயற்கை கால்களை வந்து கண்டுபிடிச்சார். பத்ததற்கு இதயம் இழந்தவங்களுக்கு கூட, அதாவது இதயம் பழுதடைந்தவங்க செயல் இழந்தவங்களுக்கு கூட மாற்று இதயம் பொருத்தக்கூடிய அளவுக்கு அறிவியல் வந்து வளர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க. புற்றுநோய் என்னும் அரக்கனை வீழ்த்த புதிய மருந்து கண்டுபிடிக்க அறிவியலாளர்கள் பெருமுயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் எவ்வளவோ சாதனைகள் கண்முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலக போக்கிற்கு ஈடு கொடுத்து நாமும் நமது அறிவியல் பயணத்தை முன்னெடுக்காமல் அகலாய்வுக்குள் விழுந்து கிடப்பது என்ன நியாயம்? நான் என்றும் அகலாய்விற்கு எதிரானவள் இல்லை. இன்றைய மாறிவரும் உலகச் சூழலில் அகலாய்வு என்ன முக்கிய தேவைகளுள் ஒன்றா? 21ஆம் நூற்றாண்டு அறிவியலால் வியக்க வைக்கின்ற காலத்தில் இந்த பழைய காலத்து பொருள்களையும் கட்டடங்களையும் கண்டுபிடித்து என்ன சாதிக்கப் போகின்றோம்? நடுவர் அவர்களே, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே என்று நமது இலக்கண புலவர் ஒருவர் சொன்னதை எதிரணிக்கு நினைவூட்டி நல்ல தீர்ப்பு தருமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி அன்புமேரி வந்து தன்னோட உரையை முடிக்கிறாங்க. பழையன கழிதலும், பழையன வந்து மறந்துடணும், புதியன புகுதல், புதியதுக்குள்ளே போயிடணும், வலுவள கால வகையினானே அதாவது காலத்திற்கு ஏற்ப நம்மளும் மாறிக்கிறணும். இப்படி சொன்னவங்க வந்து நன்னூலை இயற்றிய பவணந்தி முனிவர். இது வந்து முக்கியமான ஒன்று, இப்படி கூட கேட்கலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே இவ்வாறு கூறியவர் யாருன்னு கேட்கலாம், பவணந்தி முனிவர். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்கலாம், நன்னூல். நன்னூலை இயற்றியவர் யாருன்னு கூட கேட்கலாம், பவணந்தி முனிவர். நடுவர், அருமை அன்புமேரி அருமை, உங்களுக்கு ஆதரவாக நன்னூலை இயற்றிய பவணந்தி முனிவரையும் துணைக்கு இழுத்து வந்துட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி. இப்போது இந்த அணி கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி தெரியுது. நண்பர் செல்வன் வாங்க, எப்படி பதில் சொல்ல போகிறீங்க? செல்வன் வந்து மறுபடியும் அகலாய்வு அப்படின்றது ஆதிக்கத்துக்கு தான் அப்படின்ற மாதிரி பேச வராங்க.
அவைக்கு என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, அறிவியலை தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிறார் சகோதரி அன்புமேரி. ஏதோ நாங்கள் எல்லாம் அறிவியலுக்கு பகைவர் என்பதைப் போல அகலாய்வே அறிவியலை ஆதாரமாக கொண்டதுதான் என்பதை அறியாதவராக இருக்கின்றார். அகலாய்வு அப்படின்றது அறிவியலை ஆதாரமாக மையமாக கொண்டதுதான் அப்படின்னு செல்வன் வந்து விவரிக்கிறாரு. இதில் பவணந்தி முனிவரை வேறு சாட்சி கிழித்திருக்கிறார். பழமையின் பட்டையை உரித்து கொண்டுதான் புதுமையே பிறக்கும். முக்கியமான ஒன்று, பழமையின் பட்டையை வந்து உரிச்சுக்கிட்டு தான் புதுமையே பிறக்கும். தனியாக புதுமைக்கென்று வேறோ விதையோ கிடையாது நண்பர்களே. கடந்த காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால்தான் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். வருங்காலம் வளமாக அமைவதற்கு வலிமையான கட்டமைப்பு உருவாக்கலாம். நமது முன்னோர்கள் வாழ்ந்து பெற்ற பட்டறிவை வகைப்படுத்தி தொகுத்து பார்ப்பதற்கு தொல்லியல் ஆய்வு பெரும் கல்வியாக அமைகின்றது. வேடிக்கை என்னவென்றால், தமிழகத்தில் பண்டை காலத்திலேயே நமது தமிழ் முன்னோர்கள் செம்மையான பண்பாட்டு கட்டமைப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் தான் அந்த தொன்மை வரலாற்றின் உண்மையை அறியாமல் தொடர்ச்சி அறுபட்டு இடையில் எங்கோ பாதை மாறி பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் ஒரு புதிய நாகரிக சூழலை பழகி கொண்டிருக்கிறோம். அது என்னவென்றால், ஒரு பொருளை ஒருமுறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறி என்பதாகும். பயன்படுத்திய பழைய அலைபேசிகள், செல்ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், அதாவது மடிக்கணினி, அப்புறம் வந்து தண்ணீர் புட்டி, அதாவது தண்ணீர் பாட்டில், எழுதுகிற பேனா, எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். இது வந்து மின்சாதன கழிவா, அதாவது ஒரு அறிவியல் கழிவா மலையென குவிந்து மண் வளத்தை கெடுக்குது. சுற்றுச்சூழல் சிதைந்து புறநோயாளிகள் பெருகும் அபாயம் வந்துவிட்டது. ஆனால் நமது முன்னோர்கள் கண்டுபிடித்து பயன்படுத்திய சுடுமண்ணாலும் உலோகத்தாலும் செய்யப்பட்ட பொருள்கள் பல தலைமுறைகளை கடந்து பயன்பாடு இருந்திருக்கின்றன. அதை வந்து நம்ம தூக்கி போட போகிறது கிடையாது. பழுதுபட்டால் சரி செய்து மீண்டும் பயன்படுத்துவோம். இது கடந்த நூற்றாண்டு வரை தொடர்ந்தது. எதிரணி கூறிய போலி அறிவியல் பயன்பாட்டு சூழல் வளர்ந்த பின்தான் பயன்படுத்து தூக்கி எறி, அதாவது யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்ற பழக்கம் வந்து பிறந்து வளர்ந்தது. அதன் தொடர்ச்சி எதுவரை வந்தது தெரியுமா? பெற்றெடுத்து வளர்த்த தாய் தந்தையரையும் கூட பயன்படுத்தி விட்டு முதியோர் இல்லத்தில் தூக்கி எறிகிற மூடத்தனம் உருவாகி இருக்கிறது. எனவே நடுவர் அவர்களே, அகலாய்வு தரும் ஆதாரங்களின் மூலம் நமது வளமான வரலாற்றையும் பண்பாட்டையும் அறிந்து கொண்டு வலிமையான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். நெடிய வரலாறு நமக்கு இருக்கிறது. ஒரு நீண்ட நெடிய வரலாறு வந்து நமக்கு இருக்குது. எனவே அதனை உறுதியுடன் வலியுறுத்துகிறோம். நடுவர் அவர்களே, அகலாய்வு என்பது தேவையற்ற செலவினம் அல்ல, தேவையான செயல்பாடே என்று திசைகள் தோறும் அறிவியல் குரல்கள் ஒலிக்க தொடங்கிவிட்டன. நல்ல தீர்ப்பு தாருங்கள். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லி செல்வன் வந்து தன்னோட உரையை வந்து முடிக்கிறாரு. நடுவர், செல்வனின் ஆய்வு கண்ணோட்டம் அருமையானது. அரிய செய்திகளோடு இரண்டு அணிகளும் வாதிட்டுள்ளன. 1863 ஆரம்பித்த அகலாய்வு பணி 2018 ஆண்டிலும் தொடரும் போது பல உண்மைகள் உரைக்க தொடங்கியிருக்கின்றன. பழையனவற்றை ஏன் தோண்டி எடுத்து பாதுகாக்க வேண்டும், ஆராய வேண்டும்? அதற்கு நம் புலங்கு பொருள் பண்பாடை சான்றுகளாக நிற்கின்றன. தேவையற்ற செயல்பாடே என்று பேசிய அணியினர் கூறியது போல, அகலாய்வு என்பது அறிவியலுக்கு எதிரான சிந்தனை அன்று. அறிவியலுக்கு எதிரான ஒரு சிந்தனை இல்லை, அது வந்து அறிவியலுக்கு உகந்ததே. அறிவியலில் இரண்டு வகை உண்டு. ஒன்று வந்து வணிக அறிவியல், வியாபார நோக்கில் செய்யக்கூடிய அறிவியல். மற்றொன்று வந்து மக்கள் அறிவியல். வணிக அறிவியல் மூலதனத்தை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது, அதனை விற்பனை செய்கிறது, அதன் விளைவுதான் நெகிழி குப்பைகள். ஆனால் அகலாய்வில் கிடைத்த சுடுமண், கல், இரும்பு, செம்பு ஆகியவற்றாலான புலங்கு பொருள்கள் கருவிகள் பல நூற்றாண்டுகளாக வாழையடி வாழையாக பயன்பாட்டில் இருந்தன. புலங்கு பொருள்கள்னால் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்கள். இயற்கையோடு இணைந்த பண்பாட்டு வாழ்க்கை நம்முடையது என்பதனை அறிந்து கொண்டோம். இதுவே மக்கள் அறிவியல். மக்கள் அறிவியல் என்கிற மகத்தான சிந்தனையை புரிந்து கொள்வதற்கும் நமது பண்பாட்டின் மேன்மைகளை இன்றைய தலைமுறை எடுத்துக்கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கும் அகலாய்வு துணை நிற்கின்றது. எனவே அகலாய்வு என்பது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய தேவையான செயல்பாடே. அகலாய்வை தொடர்வோம், தொன்மை வரலாற்றை மீட்போம் என்ற எனது தீர்ப்பினை கூறி நல்ல வாய்ப்பை தந்த இலக்கிய மன்றத்திற்கு நன்றி பாராட்டி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். வாழிய சிந்தமிழ், வாழ்க நற்றமிழ், வாழிய பாரத மணி திருநாடு. நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லி நடுவர் வந்து, அகலாய்வு என்பது ஆதிக்கத்துக்கே, அது வந்து ஒரு மக்கள் அறிவியல், மக்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி, அகலாய்வு அப்படின்றது வந்து நன்மை பயக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கூறி வந்து தன்னோட உரையை வந்து முடிக்கிறாங்க. இதில் முக்கியமான ஒன்று வந்து நன்னூலை இயற்றியவர் வந்து பவணந்தி முனிவர்.
அதில் இடம்பெற்றுள்ள அடிகள் வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே. தெரிந்து தெளிவோம். பட்டி மண்டபம். பட்டி மண்டபம் என்பதுதான் இலக்கிய வழக்கு. ஆனால் இன்று நடைமுறையில் பலரும் பட்டி மன்றம் என்றே குறிப்பிடுகிறார்கள். பேச்சு வழக்கையும் ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது பட்டி மண்டபம் அப்படின்றது தான் இலக்கிய வழக்கா, அது வந்து பேச்சு வழக்கில் எப்படி மருவி வந்துருச்சுன்னா பட்டி மன்றம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன், வேந்தன்னா அரசன், பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று சிலப்பதிகாரத்திலையும், காதை வந்து 5 அடி வந்து 102, பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்று மணிமேகலையிலும், காதை வந்து 1 அடி வந்து 16, பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமீன் அப்படின்னு மணிமேகலையிலையும் குறிப்பிட்டிருக்காங்க. பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையே அப்படின்னு திருவாசகத்திலையும் குறிப்பிட்டிருக்காங்க. திருவாசகத்தில் வந்து சதகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சதகம் வந்து 41. பண்ண அரும் கலைதறி பட்டி மண்டபம் என்று கம்பராமாயணத்திலும், கம்பராமாயணத்தில் வந்து எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா பண்ண அரும் கலைதறி பட்டி மண்டபம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வந்து பாலகண்டத்தில் நகர படலம் அப்படின்றதுல 154வது பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க. பட்டி மண்டபம் என்ற சொல் பயின்று வருகிறது எங்கன்னா கம்பராமாயணத்தில் பாலகண்டத்தில் நகர படலத்தில் 154வது பாடலில். பண்ண அரும் கலைதறி பட்டி மண்டபம் கம்பராமாயணத்தில். திருவாசகத்தில் வந்து பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே. அதுக்கடுத்து மணிமேகலையில் வந்து பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின். அடுத்து வந்து சிலப்பதிகாரத்தில் மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம். இந்த அதற்கு முக்கியமான ஒன்று, 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 1863 ராபர்ட் ப்ரூஸ்ட் அப்படின்றவர் தான் தொல்லியல் அறிஞர், சென்னை வந்து பல்லாவரம் செம்மன் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த கற்கருவி தான் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். இதற்கு பின்னாடி பழங்காசுகளை வந்து கோவையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அரிக்கமேடு அகலாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் வந்து கிடச்சிருக்கு. இதன் மூலமாக ரோமானியர்களும் தமிழர்களுக்கும் வணிக தொடர்பு இருக்குது அப்படின்றது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு பின்னாடி 1914 ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகலாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தமிழ் பிராமி இலத்துகள் பொறிக்கப்பட்ட பானைகள் வந்து எங்கே கிடைக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம், கீழடி. இவைகள்லாம் அதாவது இங்கே கிடைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாமே சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு. அகலாய்வுகள் வந்து அறிவியல் ஆதிக்கத்துக்கு, இது வந்து மக்கள் அறிவியல் அப்படின்னு சொல்லி இந்த உரையை வந்து முடிச்சிருக்காங்க, பட்டிமன்ற வடிவில் முடிச்சிருக்காங்க.